அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, மேடி நடித்து டைரக்ஷன் பண்ணி டைலாக்ஸ் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி சாம்சியஸ் மியூசிக்கில் வெளியே வந்திருக்கிற ராக்கெட்ரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட். ராக்கெட்ரி இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இந்தியாவில் வாழ்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராக்கெட்ரி சயின்டிஸ்டுக்கான படம். அவர் இந்தியாவுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்தியா திருப்பி அவருக்காக என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணும் முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி ஆட்களை வெளியே வந்து யாருக்குமே அவ்வளோவா தெரியவே இல்லை. மெயினாக சொல்லணும்னா, எங்களுக்கே வந்து அவர் அந்த படம் பார்க்கும்போதும் இதை பற்றி சொல்லும்போதும் தான், ஓ இவர் இவ்வளோ பண்ணியிருக்கார் இந்தியாவுக்காக, ஆனால் இதெல்லாம் வெளியவே தெரிலன்னு தெரிஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்க மேடிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய அப்ளாஸ். இந்த படம் பற்றி சொல்லணும்னா, யார்கிட்டருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா மேடி கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். மேடி அவருக்கு வந்து பெரிய பொறுப்பு இருந்தது இந்த படத்தில். ஏன்னா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எழுதணும், டைரக்ட் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு 4 பெரிய பொறுப்புகள், நாளையும் தாண்டி நிறையா பொறுப்புகள் எடுத்திருந்தார். அவர் பண்ணியிருந்த எல்லா விஷயங்களையும் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார்னு சொல்லியே ஆகணும். அண்ட் மெயினாக டைரக்ஷன் அவர் பற்றி சொல்லும்போது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சடனாக தான் நான் டைரக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது, இந்த படம் டைரக்ட் பண்ணுறவர் கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் ஏனோ தானோ, நான் எப்படியோ படத்தை டைரக்ட் பண்ணும், கதை எழுதிட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிற டைரக்ட் பண்ணுறேன்னு இல்லாமல் அந்த படத்துக்கு தேவையான எல்லா எஃபர்ட்டையும் போட்டிருந்தார். ஒரு பர்டிகுலர் சீனில் இவர் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஷார்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சீன் வந்து அப்படியே குறுகிடும். உங்களுக்கு சொல்லப்போனால் 4:3 ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுது. கரெக்டாக அவர் வந்து தப்பே செய்யலை, அது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட், அவர் வந்து முன்னாடி அவர் சந்தித்த ஒரு பழைய ஃப்ரெண்டு வந்து அவரை மீட் பண்ணி, நீ கண்டிப்பாக தேச துரோகி இல்லைடான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கை கொடுக்கும்போது, அவர் நடந்து அவர் ஃப்ரெண்டு நடந்து வர வர அந்த ஸ்க்ரீன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அது பார்க்கும்போது அவரோட டைரக்ஷனில் எவ்வளோ ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் சீன்லேயே தெரிஞ்சுது. அண்ட் மேடியோட டயலாக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நாட்டோட நிலைமையை அங்கங்கே எடுத்து எடுத்து கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு பர்டிகுலர் டயலாக் சொல்லணும் அப்படின்னா, அறிவும் புகழையும் வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறத விட்டு நம்மளை மாதிரி கொலாடி சண்டையாக போட்டுட்ருப்பான்னு ஒருத்தர் சொல்லுவார். எனக்கு அந்த டயலாக் கேட்கும்போது அப்படியே நாட்டோட நிலைமையை சொல்கிறாரு, வெளியே போனவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம், இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறாங்கன்னு. அவங்க எல்லாருக்கும் இந்த டைலாக் அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. அண்ட் பர்டிகுலர் இன்னொரு டைலாக் சொல்லுவார், ராக்கெட் கவுந்தா எவ்வளோ ரியாக்ட் பண்ணுன்னு தெரிஞ்ச எங்களுக்கு, ஒரு மனுஷன் கவுந்தா என்ன ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டோட நிலைமையை சொல்லும்போது அந்த இடத்துல அவரோட எமோஷன், நம்பி நாராயணோட எமோஷனை அப்படியே எடுத்து கொடுத்துருந்தாருன்னு சொல்லணும். அண்ட் முக்கியமாக வந்து அப்துல் கலாம் சார் காட்டும் போதாக இருக்கட்டும், இல்லை நீல் ஆம்ஸ்ட்ராங் காட்டும் போதாக இருக்கட்டும், ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்னே சொல்லி ஆகணும். மேடியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அந்த நம்பி நாராயணன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகாக ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு பயோபிக் எடுக்கிறேன், அதை வந்து நான் அப்படி பண்ணா போதுங்கிறது இல்லாமல், அவரோட முகபாவனைகள், அவரோட ஃபேஸில் இருக்க அந்த ஜா லைன், அங்கே உள்ளே இருக்க அந்த டீத்துக்கு இந்த மாதிரி தான் மாறி இருக்குன்னு அதுக்காக முதற்கொண்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எடிட்டிங்லேயோ இல்லை வந்து இந்த உள்ளுக்குள்ளே நம்ம நார்மலாக அந்த சொல்லுவோம் தலைகாணி வச்சு ஈஸியாக மேக்கப் பண்ணிடலாம் குண்டாக இருக்கிறது அப்படின்னு, பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாகவே வெயிட் புட் ஆன் பண்ணி அந்த மனுஷ மாதிரியே தெரியணும்னு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அவர் ஆட்டோவிலேருந்து தள்ளி விடுவாங்க, அந்த எழுந்து அங்கே வந்து அவரோட வேட்டியெல்லாம் கழுறோம், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ இதை பார்க்கும்போது. அந்த உண்மையாலுமே இருந்த நம்பி நாராயணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அவர் இந்தியாவுக்காக இவ்வளோ செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டாரான்னு நமக்கு யோசிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சிம்ரன் அவங்களோட ரோலும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பி நாராயணோட ஒய்ஃபாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போதும் சரி, ஒரு பொசசிவ்னஸ் காட்டும் போதும் சரி, அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்ற கேரக்டர்ஸாக சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்திருந்த எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க், அடுத்து ரொம்ப பெருசாக நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் குறிப்பிடணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ராக்கெட்ரி சயின்ஸ் பற்றி பேசுகிற படம், இஸ்ரோ, நாசா அப்படின்லாம் காட்டும்போது கண்டிப்பாக அந்த இடங்கள் மக்களை நம்ப வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு
மக்கள் நம்பினா தான் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதை நம்பினா தான் ஏற்றுக்குவாங்க. பட் அவங்க கொடுத்துருந்த ஒவ்வொரு செட்டும், அந்த இன்ஜின்ஸை தத்ரூபமாக காட்டுறக்கு அவங்க போட்டிருந்த எஃபர்ட்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1969 அந்த மாதிரி ஒவ்வொரு வருடங்களில் காட்டும் போதும் அவங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இடங்கள், இப்போ நம்ம இஸ்ரோ 1969 எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் நம்மளை நம்ப வைக்கணும். அந்த இடத்துக்கு அவங்க போட்டிருந்த செட்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே அழகாக போட்டிருந்தாங்க. அடுத்து சினிமோட்டோகிராஃபி. நம்ம நார்மலாக ஒரு சிங்கிள் ஷாட் பார்க்கும்போது எதர் ஒரு ஹேண்ட் கேம்லேயோ இல்லை ரிக் யூஸ் பண்ணியோ வந்து அதை சிங்கிள் ஷாட்டில் நமக்கு காட்டுவாங்க. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ட்ரோனில் வந்து மேலேருந்து அப்படி கொண்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தவங்களோட கான்வர்சேஷனுக்குள்ளே நார்மல் கேமராக்குள்ளே போகாமல் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க பேசுகிற வரைக்கும் அந்த சிங்கிள் ஷாட்லேயே தான் ட்ராவல் ஆச்சு. ரொம்பவே எங்களுக்கு புதுசாக இருந்தது ஒரு ட்ரோன் ஷாட்லேயே வந்து மேலேருந்து கொண்டு வந்து ஒரு ஃபுல் ஷாட்டை ட்ரோன்லேயே வந்து காட்டியிருந்தது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அண்ட் நார்தர்ன் லைட்ஸ் தமிழ் சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் காட்டினதில் அது சிஜிஆர் ரியலான்னு தெரியாதவருக்கு அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நார்தர்ன் லைட்ஸோட லைட்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் மேலே அடிக்கிற ஷாட்மே நம்மளால் தத்ரூபமாக உணர முடிஞ்சது, நம்மளாலேயுமே அந்த சீக்வன்ஸை உணர முடிஞ்சது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட கேமரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது மியூசிக், சாம்சியஸோட மியூசிக். அவரோட மியூசிக் பல இடங்களில் எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த சேட்டலைட் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுமா, இது எத்தனை நேரம் போகுங்கிற இடத்துல நமக்குமே வந்து அந்த இடத்துல அந்த டென்ஷன் இருந்து எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடும், கரெக்டாக அது போயிருமா அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் நமக்குள்ளேயுமே இருந்துச்சு. அண்ட் மெயினாக அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் பார்க்கும்போது அவர் பிஜிஎம் கொடுத்துருந்தாரு, ரொம்பவே எமோஷ்னல் அண்ட் டச்சிங்காக இருந்தது. அண்ட் ஒரு சில இடங்களில் நம்ம ஆடியோ கேட்கும்போது நம்ம டப்பிங் பண்ணிட்டு வந்த மாதிரி இல்லாமல் கேமராவோட ஓப்பன் ஆடியோவில் நம்ம கேட்போம்ல அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு நார்மல் கேமரா ஆடியோவில் கேட்குற மாதிரி இப்போ கேட்குறேன், இந்த மாதிரி தான் கேட்டுருந்துச்சு. பட் மற்றபடி இந்த படம் ரொம்பவே கனெக்டிவாகவும் ஒரு இந்தியன் ராக்கெட்ரி சயின்டிஸ்டோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கும் அண்ட் இந்தியா அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு என்ன கிவ் பேக் பண்ணியிருக்குங்கிறதுக்கும் அண்ட் நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதும் இந்த படத்தில் அழகாகவே சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் ராக்கெட்ரி படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ராக்கெட்ரி வில் ப்ளோ தி ஆடியன்ஸ் மைண்ட். அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும்.